சமூக வலைதளத்தில் நிக்கிதா அப்படிங்கிற ஒரு ஐடி பெண் ஊழியர் ஒருத்தங்க ஒரு சூப்பரான பதிவு ஒன்று பகிர்ந்திருந்தாங்க. ஸோ சூப்பரான அருமையான பதிவு அப்படிங்கிறத விட ஒரு 74 வயது தாத்தாவுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய உண்மை சம்பவங்களை பகிர்ந்திருந்தாங்க. இப்போ இந்த நிக்கிதா என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னோட ஐடி கம்பெனிக்கு ஆட்டோவில் தான் போயிட்டு வந்துட்டுருப்பாங்க. அப்படி ஒரு நாள் இந்த 74 வயது மதிக்கத்தக்க தாத்தாவுடைய ஆட்டோவில் நிக்கிதா ஏறியிருக்கிறாங்க. அந்த ஆட்டோ ஓட்டுநருடைய பெயர் வந்து பட்டாபிராமன். இந்த நிக்கிதா என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னோம்னா, இங்கிலீஷ்லயே பேசியிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல். அதுக்கு பதிலாக அந்த பட்டாபிராமனும் சரளமாக இங்கிலீஷில் பேசியிருக்கிறாரு. ஸோ ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறாரு அப்படின்னு நினச்சிட்டு, நீங்கள் எப்படி இப்படி இவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் பட்டாபிராமன் சொல்லியிருக்கிறாரு, ஸோ நான் வந்துட்டு ரொம்ப நல்லாவே இங்கிலீஷ் பேசுவேம்மா, ஏன்னா நான் படித்தது என்னன்னு கேட்டிங்கன்னா எம்ஏ பிஎட் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. என்னது எம்ஏ பிஎட் படிச்சுட்டு நீங்கள் ஆட்டோ ஓட்டிகிட்ருக்கீங்களா, ஏன் உங்களுக்கு இந்த நிலமை, ஏன் நீங்கள் நல்லா வேற ஏதாவது வேலை பார்த்துருக்கலாமே அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதுக்கு பட்டாபிராமன் தன்னோட மனம் திறந்து தன்னோட பழைய நினைவுகளை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆமாம்மா, நான் வந்துட்டு எம்ஏ பிஎட் படிச்சிருக்கிறேன். என்னோடய 60 வயசு வரையே நான் ஒரு தனியார் கல்லூரியில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். நான் வேலை பார்த்தது ப்ரைவேட் கம்பெனி, அதனால் ப்ரைவேட் காலேஜ், அதனால் எனக்கு வந்து பென்ஷன் கிடையாது. ஸோ இப்போ 14 வருஷமாக, இப்போ எனக்கு வயசு 74 ஆகுது, இப்போ 14 வருஷமாக நான் ஆட்டோ ஓட்டிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, எங்கே வேலை பார்த்தீங்க அப்படின்னு கேட்டுட்ருக்கும்போது தான், நான் இங்கே பெங்களூரில் தான் இருக்கேன், இங்கே இருக்கக்கூடிய காலேஜ்லலாம் நான் போய் வேலை கேட்கும்போது எனக்கு வேலை கிடைக்கல. அதுக்கப்புறம் மும்பையிலேருந்து ஒரு காலேஜ்லேருந்து எனக்கு இன்டர்வியூக்கு வந்து கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ நானும் இன்டர்வியூ அட்டன் பண்ணி அங்கே செலக்ட் பண்ணிட்டேன். அப்போ எனக்கு 15,000 சம்பளம் கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட என்னோட 60 வயசு வரைக்கும் நான் அங்கே தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதில் வர்ற பணம் எனக்கு ரொம்பவே கம்மியாக தான் இருந்தது. எனக்கு ஒரே ஒரு பையன், அந்த பையனை வளர்த்து படிக்க வச்சு அவனுக்கு தேவையானதுகள் செய்கிறதுக்கே எங்களுக்கு சரியாக இருந்தது. இப்போ என்னோடய பையன் படித்து மும்பையில் அவனுக்குன்னு குடும்பம் ஆகிடுச்சு, அவன் செட்டில் ஆகிட்டான். ஸோ பறவை பறந்துருச்சு, எங்களை மறந்துருச்சுன்னு சொல்ல முடியாது. அப்பப்போ ஃபோன் போட்டு விசாரிப்பான், ஆனால் எங்களுக்கு உதவி செய்ய நான் அவங்ககிட்ட எதுவுமே இல்லை. அவனோட வாழ்க்கையை அவன் பார்த்துட்ருக்கிறான். ஸோ நான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்காக என்ன பண்ணலான்னு சொன்னால், அவரை எனக்கு வந்த கொஞ்சம் பணத்துலேருந்து சேர்த்து வச்சதுலேருந்து ஒரு ஆட்டோ சொந்தமாக வாங்கி இப்போ ஆட்டோ ஓட்டிகிட்ருக்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய எல்லா ரோட்லேயும் நான் அத்துப்படி எனக்கு தெரியும், ரொம்ப பொறுமையாக நான் வண்டி ஓட்டக்கூடியவன், இங்கே இருக்கக்கூடிய சாலைகளுக்கெல்லாம் நான் தான் ராஜாங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்படியா, நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் வருங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஒவ்வொரு நாள் 400 ரூபாயிலிருந்து 1200 ரூபாய் வரையும், சில சமயம் 500 ரூபாய் வரும், சில சமயம் 300 ரூபாய் கூட வரும். அதுவும் அது அந்த அமௌண்ட்டு எனக்கும் என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் போதுங்காங்க. எனது கேர்ள் ஃப்ரெண்டா இது வேறையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம்மா, என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டு என் கூட தான் இருக்கா. ஓ அப்படியா, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டா, உங்களுக்கு ஒய்ஃப்லாம் இல்லையான்னு கேட்காங்க. என்னோடய ஒய்ஃபை தான் நான் என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறேன். என்னோடய ஒய்ஃபை எப்போதுமே நான் வந்துட்டு மனைவி அப்படின்னு நினச்சதே கிடையாது. அவள் என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டாக தான் நான் அவளை நினப்பேன். அவளுக்கு தேவையான சம உரிமையும் நான் கொடுப்பேன். மனைவியாக அடிமையாக தான் வச்சுருக்கணும், நம்மளோட வேலைகள் எல்லாம் மனைவி செய்யணுங்கிறத நான் எதிர்பார்க்கவே மாட்டேன். ஸோ அந்த காலத்திலே என்னை எல்லாருமே வந்துட்டு என்னடா நீ உன்னோட பொண்டாட்டிக்கு இவ்வளோ இடம் கொடுத்து வச்சுருக்கான்னு சொல்லுவாங்க. ஆனாலும் எனக்கு என்னோடய மனைவி என்னோடய ஃப்ரெண்டாக நினைக்க தோணுது. அதனால தான் எனக்கு 74 வயசு ஆகியும் கூட நான் என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டை இன்னும் நான் லவ் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சுட்டே வந்து ஆட்டோ ஓட்டிகிட்டே இருக்காரு. நிக்கிதாக்கு கேட்கும்போது, உங்களோட லைஃபை கேட்கும்போது எனக்கு ரொம்ப இன்ஸ்பயராக இருக்குது. இந்த மாதிரி எனக்கு ஒரு கணவர் அமைஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டாபிராமன் அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு பட்டாபிராமன் சொல்லியிருக்கிறாரு, என்ன மாதிரி ஏதாவது பட்டாபிராமன் கண்டிப்பாக உங்களுக்கும் அமைவாங்க, கவலைப்படாதீங்க, என்னோட நல்லவரே அமைவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு இந்த நிக்கிதா பொண்ணு சொல்லியிருக்கிறாங்க, ஸோ உங்களை மாதிரியே இருந்தால் கூட எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சிரிச்சுட்டே போயிருக்கிறாங்க. இதோடு அவங்களோட பயணத்தையும் முடிச்சிருக்கிறாங்க.